வணக்கம். இன்றைய வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். பேய், பிசாசு, ஜின்னு, ஆவி, பூதம், காட்டேரி, இப்படி பல வகையான அமானுஷ்ய விஷயங்களை மனிதர்கள் நம்புகிறாங்களே, அதெல்லாம் என்ன, அதெல்லாம் எப்படி உருவானது, ஒவ்வொரு சமுதாயத்துலேயும் ஒவ்வொரு இனக்குழுக்குள்ளேயும் இதை எப்படி நம்புகிறாங்க, அது என்ன வகைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும், என்னுடைய அனுபவங்களில் நான் இந்த மாதிரி விஷயங்களை சந்திக்கும்போது எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். முதல் கட்டமாக நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்தியாவில் வந்து பேய், பிசாசு, ஆவி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெள்ளை ஆடை உடுத்திய ஒரு ஆண், வெள்ளை ஆடை உடுத்திய ஒரு பெண், அல்லது ஒரு வெள்ளை உருவம், ஒரு புகை, ஒரு நெருப்பு, இந்த மாதிரி உருவத்தில் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு அதை பார்த்தவங்கெல்லாம் சொல்லுவாங்க. அதே மலாய்க்காரர்களை பொறுத்த வரைக்கும், மலாய் ஆடை உடுத்திய ஒரு பெண், அல்லது கையில் குழந்தையோட ஒரு பெண், அல்லது ஒரு வெள்ளை உருவத்தில் ஒரு பெண் நாங்கள் பார்த்தோம், பேய் அப்படின்னு சொல்லுவாங்க. சீனர்களை பொறுத்த வரைக்கும், சிகப்பு உடை உடுத்திய ஒரு பெண், அல்லது சிகப்பு உடை உடுத்திய ஒரு ஆண், கருப்பு உடை உடுத்திய ஆண், பெண், இதுதான் பேயோட உருவம்னு சொல்லுவாங்க. ஆங்கிலர்களை பொறுத்த வரைக்கும், பேய் ஆவிங்கிறது கோட்டு சுட்டு போட்டிருக்கோம், அல்லது வெள்ளை ஆடை அடைஞ்சிருக்கும், அல்லது ஒரு கல்யாண உடையில் வரும், இப்படின்னு நம்புகிறாங்க. இப்படி ஒவ்வொரு சமுதாயத்திலையும் ஒவ்வொரு இனக்குழுலையும் இந்த அமானுஷ்யங்களுக்கு ஒரு உருவம் வச்சுருக்காங்க. இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, ஒரு இனக்குழுல உள்ளவங்க அடுத்த இனக்குழுல இருக்கிற அமானுஷ்யத்தை பார்க்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு, இந்தியாவில் எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் அவங்கள ஒருத்தவங்க கூட மலாய்க்காரர்கள் பேயின் உருவம்னு சொல்லக்கூட ஒரு உருவத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. ஆங்கிலேயர்கள் பேயின் உருவத்தை சொல்லக்கூடிய ஒரு உருவத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. சீனர்கள் அல்லது வட நாட்டவர்கள், வட மாநிலத்தவர்கள் எதெல்லாம் பேயோட உருவம்னு சொல்கிறாங்களோ, போயிருமாங்க. இவங்க போடுற சத்தத்தில் எனக்கு கடுப்பாகுதுங்க, ரொம்ப ஓவராக இருக்குது. நான் எவ்வளோ தான் பேச முடியும்,